வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படின்னதுக்கு பிறகு அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும்னு சொன்னாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இது வரைக்குமே பெருசாக மெகா கூட்டணி அமைக்கல. மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னம்னா திமுக கூட்டணியில் வலுவான கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற சில கட்சிகளை இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்தால் தான் இவரால் மெகா கூட்டணிங்கிறத ஒரு விஷயத்தை பற்றியே பேச முடியும். அப்படி இல்லைன்னா மெகா கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான். இதுக்கு இடையில் இருக்கிற அதிமுகவில் இருக்க முக்கியமான சில புள்ளிகள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதிமுக பாஜக அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்கணும், ஏன்னா கூட்டணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கொங்கு பெல்ட்டில் வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலவு இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அது வந்து கண்கூடாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. திமுக ஒரு சைடு வந்து அதிமுக அதிருப்தி ஓட்டுகளை பெறுவாங்க, அதே போல் பாஜக அதிருப்தி ஓட்டுகளை வாங்கிடுவாங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சு தான் நின்றாங்க. அப்படி நிற்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா எல்லா மாநகராட்சிகளையுமே வந்து திமுக வெற்றி பெற முடிஞ்சுது. நிறைய நகராட்சிகள்லேயும் திமுக வெற்றி பெறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பாஜக பிரிஞ்சு நின்றனால தான். இவ்வளோ பெரிய கட்சி, 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி, இந்த கட்சியில் வந்து ஒரு மாநகராட்சி கூட கைப்பற்ற முடியல அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு செயல் தான். அப்போ தலைமை சரியில்லை, நம்ம எடுக்கிற முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் மக்களும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கூட அவங்க யோசிக்கலை. திமுகவுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க, மோடி வேணான்னு சொல்ல போகிறாங்க, பாஜக வந்து மோடி வேணும்னு சொல்ல போகிறாங்க. மக்கள் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஐயப்படுத்தி தான் வந்து ஓட்டு போட போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார், யாரை எதை பற்றி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எதை பற்றி கேட்க போகிறாரு, காங்கிரஸும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெகா கூட்டணியில் யார் வர முடியும், திமுக கட்சியில் இருக்கிற சில கூட்டணி கட்சிகளோட எடப்பாடி தரப்பு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா விசிஏவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க வந்து திமுகவிட்ட வந்து ஒரு 4 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஒருவேளை அங்கே அதிருப்தி ஏற்பட்டு கூட்டணி தொகுதியில் வந்து தொகுதி ஒதுக்கீட்டில் வந்து அதிருப்தி ஏற்பட்டு விசிஏ வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவில் இணையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டவுட்டும் அந்த சைடும் இருக்குது. ஏன்னா இவர் கேட்குற 4 தொகுதியை தர முடியாது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிக்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொஞ்சம் திமுக தலைமையோட மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குறிப்பாக அவர் வந்து இப்போ வந்து சிறுபான்மையினர் ஓட்டை அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த கவனம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாலும் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட்டணியை விட்டு விலகிட்டாலும் அதிமுகவுக்கு வந்து இப்போது சிறுபான்மையினர் ஓட்டு உழுவாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாமக வந்து ஏற்கனவே திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதில் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, 3 தொகுதிக்கு மேலே பாமகவுக்கு தர முடியாது. அப்படியே கொடுத்தாலும், 3 தொகுதிக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் 2026 முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைக்கு உட்பட்டால் தான் திமுகவுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே சேர்க்க முடியும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, இந்த நிபந்தனைகள்லாம் ஒத்துக்க முடியாது. 2026 அன்புமணி ராமதாஸும் பாமகவோட முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பார், களம் காண்பார், அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த சைடில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பாமக வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்திருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே உள் இடஒதுக்கீடு 10.5% கொடுத்ததில் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அதிமுகவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கு மிகப்பெரிய மைனஸ். திரும்பவும் பாமகவை கட்சிகளை கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துடும், கூட்டணியே வேணாம் பாமகவிட அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கார். கடைசி கட்டமாக பார்த்திங்கன்னா பாமகவிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் அதிமுகவுக்குள்ளே என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அதிமுகவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2ம் கட்ட தலைவர்களில் சில முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக வேலுமணி போன்ற நபர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக உறவு வேணும், அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக இருக்கணும், அது டிசம்பருக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசலாம், இப்போ பேசினோம்னா அவர் ஏற்றுக்க மாட்டார், அவர் இப்போ இருக்கிற மனநிலை அவர் தன்னிச்சையாக தன்னுடைய ஆளுமையில் வந்து அதிமுக திரும்பவும் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. மிகப்பெரிய தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வந்துட்டுருக்கோம், ஏன் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாமக கூட்டணி இல்லைங்கிற ஒரு காரணத்தினால கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய ஒரு சரிவை அதிமுக சந்திச்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பாமகவோட பாஜகவோட ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்புன்னு நினைக்கிறாங்க. இது நான் டிசம்பருக்கு அப்புறம் பேசுவாங்க எடப்பாடிகிட்ட. எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க சில முடிவுகள் எடுப்பாங்க, அந்த முடிவுகள் அதிரடியாக இருக்கும். பாஜக சொல்லி எடுக்கிற முடிவுகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு 2ம் கட்டத்தில் சில முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவருக்கு மெகா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது.
இது சம்பந்தமாக எடப்பாடி தரப்பில் வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலகி வந்தாலும் இன்னும் வந்து சிறுபான்மையினர் வந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராகவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டுகள் எப்பயும் போல் வழக்கம் போல் திமுகவுக்கு போயிடும், அதே போல் பாஜக அதிருப்தி ஓட்டுகளும் திமுகவுக்கு போயிடும். எப்படி உள்ளாட்சியில் வந்து திமுக வந்து அடித்து நவுத்தி எல்லா பக்கத்தும் ஜெயித்தாங்களோ அதே போல் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலும் அனைத்து பகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக நினச்சி வச்சுறாங்க. அதுதான் சர்வேயும் சொல்லுது. இதனால் பார்த்திங்கன்னா கொங்குபேட்டில் மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி இல்லைன்னா அதிமுக தோக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.